Hello everybody, this is Balaji from GV Higher Secondary School, your CS instructor. So, we will talk about the algorithm for searching techniques. So, searching is the same thing. We the data structure. That means array, list, queue, and the format. டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏதாவது ஒரு எலமெண்ட்டை எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுதான் வந்து சர்ச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை செட் ஆஃப் டேட்டாவிலிருந்து நம்ம வந்துட்டு தனியாக எடுத்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த சர்ச்சிங். ஸோ இந்த சர்ச்சிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னம்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, லீனியர் சர்ச் அண்டு பைனரி சர்ச். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னம்னா லீனியர் சர்ச். ஸோ இந்த லீனியர் சர்ச் அப்படிங்கிறது ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் சீக்வென்ஷியல் சர்ச். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த சர்ச்சிங் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய ஆர்டர், அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சர்ச்சிங் பார்த்திங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான ஷூடோ கோட் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஷூடோ கோடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜு ட்ராவல்ஸ் த அரே யூஸிங் ஃபார் லூப். இப்போ ஒரு ஃபார் லூப் வச்சு நம்ம வந்துட்டு அரேக்குள்ளார ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ ஒவ்வொரு இட்ரேஷன் நடக்கும்போதும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னம்னா கம்பேர் த டார்கெட் சர்ச் கீ வேல்யூ. ஸோ எந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணுமோ அந்த எலமெண்ட்டை கரண்ட் எலமெண்ட்டோட லிஸ்ட்டில் வரக்கூடிய கரண்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இஃப் த வேல்யூஸ் மேட்ச்னா டிஸ்பிளே த கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அது மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னம்னா கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் அந்த அரேயில் வரக்கூடிய வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. இஃப் த வேல்யூஸ் டு நாட் மேட்ச் அப்படின்னம்னா என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு அரே எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக அப்படியே சர்ச்சை வந்துட்டு கன்டினியூ பண்ணிட்டே போக சொல்கிறாங்க. ஸோ என்டையர் லிஸ்ட் முடிகிற வரைக்குமே நம்மளால் அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னம்னா என்ன ஆகும்னா த சர்ச் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அட் த சேம் டைம் -1 அப்படிங்கிறதும் வரும், அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ லீனியர் அண்ட் சீக்வென்ஷியல் சர்ச்சுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிவன் அரே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 5 எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அரே, சிங்கிள் டைமென்ஷனல் அரே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அரே அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் குவான்டிட்டிஸ், அதை பற்றி நம்ம திரும்ப சொல்லுங்கிற அவசியம் கிடையாது சரி ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா கிவன் அரேல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்மள வந்துட்டு ஃபெச் பண்ணி எடுக்க சொல்றாங்க அல்லது கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அரேவை பொறுத்த வரைக்கும் 50 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை உங்ககிட்ட சர்ச் பண்ணி எடுக்க சொல்றாங்க. ஸோ இதை கீ எலமெண்ட்னு சொல்லலாம், டார்கெட் எலமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 50 அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா கீ எலமெண்ட்ஸ், டார்கெட் எலமெண்ட் இல்லை அப்படின்னா சர்ச் எலமெண்ட் என்ன வேணும் வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த 50 இந்த அரேக்குள்ளார இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத இந்த லீனியர் சர்ச்ல பார்க்க போறோம் சரிங்களா. சோ அந்த லீனியர் சர்ச்ல ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சோ கிவன் அரேக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிராவல் பண்ணணும். சோ எதுக்காக டிராவல் பண்றோம், ஒரு பர்டிகுலர் எலமெண்டா ஃபெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா டிராவல்ஸ் டு த அரே சரி ஓகே. இப்போ அரே கொடுத்துருக்காங்க, இந்த அரேக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னம்னா இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். அரேனோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்பவுமே எங்க எப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட்ஸ் வித் 0. சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா, சோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம் கிடையாது. சோ எதனால இந்த இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கறத சொல்றோம் அப்படின்னம்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த எலமெண்ட்டும் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும், அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கறத நோட் பண்ணிக்க சொல்றோம். சப்போஸ் நம்ம கண்டுபிடிக்கிற எலமெண்ட், நம்ம இங்க கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட் இந்த அரேல இல்ல அப்படின்னம்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ரிசல்ட் வரும். அட் த சேம் டைம் -1 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு வரும், ஏன்னா எலமெண்ட் எதுவுமே இல்ல அப்படிங்கிறது -1 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு ஸ்கிரீன்ல கிடைக்கும் சரியா. சரி ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா இந்த 50 அப்படிங்கிற எலமெண்ட் எப்படி வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் சர்ச்ல வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அரேனுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப லூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட் அந்த டார்கெட் எலமெண்ட் அல்லது கீ எலமெண்ட் என்ன சர்ச் எலமெண்ட். சோ இந்த எலமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா
first value oda given array nudaya first value oda compare panni paapom appo 20 um 50 um equal ah appdi solli check panni paapom illa appo enna aagum appadina move to the next value so adutha pathinga appadina inda 25 irukku inda 50 irukku appo yenna not match appdiyum bodhu enna aagum appadina adutha element ku move aagum appo next element enna irukku inga 2 irukku 2 um 50 equal ah appdi paathumna compare panni paathumna kadaiyaadu so appo adutha iteration appo adutha move ku poom so adutha element enna irukku namakku 30 irukku appo 30 um 50 um compare panni paakrom rendu equal ah appdi solli paathom appadina illa appo enna aagum appadina adutha iteration adutha movement poom அப்போ இங்க 50 இருக்கு சர்ச் எலிமெண்ட் என்னவா இருக்கு நம்ம கிட்ட 50 வா இருக்கு அப்ப 50 equal to 50 அப்ப இது மேட்ச் அப்ப மேட்ச் பண்ணனும்னா என்ன ஆகும் அப்படினா சோ மேட்ச் ஃபவுண்ட் அப்படிங்கும்போது 50 அப்படிங்கற ரிசல்ட் கொடுக்கும் அதோட என்ன ஆகும் அப்படினா இந்த அரேயோட இன்டெக்ஸ் வேல்யூ சேர்த்து ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா அப்ப லீனியர் அண்ட் சீக்வென்ஷியல் சர்ச் அப்படிங்கறது புரியுது இல்லீங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அரேக்குள்ள டிராவல் பண்றோம் மேட்ச் வந்து வர மேட்ச் வரல அப்படினா result not found னு வரும் -1 வரும் சப்போஸ் இப்போ ஒரு மேட்ச் ஆச்சு அப்படினா என்ன ஆகும் அந்த பர்టిక్యులர் எலிமெண்ட் ரிட்டர்ன் ஆகும் அந்த எலிமெண்ட்னுடைய இன்டெக்ஸ் வேல்யூ சேர்ந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா ஷூடோ கோட் அப்படிங்கற ஒரு வார்த்தை சொல்லிருந்தோம் ஷூடோ கோட் அப்படினா என்ன இட்ஸ் an implementation of an algorithm in the form of annotation and informative text written in plain english சோ அந்த வேர்டிங்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அல்காரதத்தினுடைய பிளைன் ஃபார்மேட் ஸோ நார்மலாக நம்ம அந்த சின்னதாக நோட் எழுதுவோம் இல்லைங்களா நம்ம சொல்ல சொல்ல நோட்ஸ் நீங்கள் எடுப்பீங்க இல்லையா உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளைன் இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஷூடோ கோட் இட் ஹேஸ் நோ சின்டாக்ஸ் லைக் எனி ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் தஸ் கேனாட் பி கம்பைல்டு ஆர் இன்டர்பிரேட் பை த கம்ப்யூட்டர் ஸோ இது எதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது நமக்கு புரிகிற மாதிரியான லாங்குவேஜில் நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கு பேர் தான் ஷூடோ கோடு